அன்பேவா எபிசோட் 71 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அகிலாண்டேஸ்வரி இல்லம் ரொம்ப பெருசு, நிறைய ரூம்ஸ், கார்டன், விசாலமான ஹால், அவுட்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளவு ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் 2 ரூம்ஸ் அலாட் பண்ணக்கூட எக்ஸ்ட்ரா ரூம் இருக்குது. ஆனால் ஏனோ இந்த ஷாம் அண்ட் அருணுக்கு ஆதி பார்வதி ரூம் மேலே தான் கண். கொஞ்ச நேரம் கூட ஹக் பண்ணிகிட்டு இருக்க விட மாட்டாங்க போல். அப்படி என்ன தான் அங்கே வச்சு ஏமாந்து போயிருக்காங்களோ தெரியலை. ஐஸ்வர்யா நல்ல பிள்ளையாட்டம் அவர் ரூமுக்கு போயிட்டா. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆதி கூட இருந்தால் பார்வதிக்கு வேற ஒருத்தரோட ப்ரெசன்ஸ் தேவைப்படாது. அண்ட் வைஸ் வர்சா, அவள் சொன்ன பேச்சே அருண் அண்ட் ஷாம் கேட்காம ஆதியோட கோபத்தை கம்மி பண்ணுற பேர் வழின்னு ஆதி பார்வதி ரூம் முன்னாடி போய் நின்று டோர் நாக் பண்ணுறாங்க. ஆதிக்கு அவரோட ஆறுயிர் நண்பனை பற்றியும் பாசக்கார தம்பி பற்றியும் நல்லா தெரியும். அவங்கள தவிர இப்போ தன்னோட ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஸோ பார்வதி ரிலீஸ் பண்ணுறாரு. அவளும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஆதி சமத்து பிள்ளை மாதிரி சேரில் உட்காந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே, வாங்கடா வாங்க, உங்களை பார்த்து 10 மினிட்ஸ் ஆகுது, எங்கே போனீங்க, ஏதாவது இம்பார்ட்டண்ட் ஒர்க்கா? ஆதியோட வாம் வெல்கம்னு அருண் அண்ட் ஷாம் ஃபுல்லாக உள்ளே வராமல் ஒரு ஜெர்க்கோட ரூம் உள்ள பட் வாசல்கிட்டேயே நிற்கிறாங்க. அருண் லோ வாய்ஸில், ஷாம் ப்ரோ ஃபுல் ஃபார்மில் இருக்கார் போல், ஸ்டார்டிங்கே சரியில்லை, அப்படியே போயிடலாமா? ஷாம் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆதி என்ன பதில் இல்லை, ஏன் தயங்கி அங்கேயே நிற்கிறீங்க, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இல்லை உள்ளே வாங்க. ஷியாம் இல்லை ஆதி, கோபமா? ஆதி கோபமா? யார், நீயா? யார் மேலே எப்போ எதுக்கு கோவப்பட்ட? கோவப்படுறது உடம்புக்கு நல்லது இல்லை ஷியாம், கோவத்தால் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் வரும். ஹார்ட் அட்டாக்கு கூட கோவம்தான் மெயின் ரீசன். நீ கேள்விப்பட்டது இல்லையா, இனி கோவப்படாத, ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணு, கோவமும் தானாக கண்ட்ரோல் ஆகும். இனி உன் தங்கச்சிக்கிட்ட வந்து ஆனியன் ஊத்தாப்பம் செஞ்சு கொடு, பாயசம் செஞ்சு கொடு, காஃபி போட்டு கொடுன்னு கேட்காத. க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடு, அருகம்புல் ஜூஸ் குடி. ஷியாமால் இதுக்கு மேலே தாங்க முடியல. ஆதி இந்த உலகமாக நடிப்பை இதோடு நிறுத்திக்கோ, தெரியாமல் ஒரு ரூமுக்கு வந்துட்டேன், அதுக்கு என்னை நோயாளி ஆக்கி பெட்டில் படுக்க வச்சுடுவ போல், உன் பொண்டாட்டிக்கிட்ட இனி எதுவும் சமைச்சு கொடுன்னு கேட்கல, ப்ளீஸ் இப்போ ஆஃபீஸ் போகலாமா? ஆதி ஷியாமை வச்சு செய்ய பார்வதி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. அருண் நல்ல வேலை ஷியாம் மாட்டிக்கிட்டாருன்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்படி அடிக்கடி ஆதி ரூம் கதவை தட்டி பல்ப் வாங்குறாருன்னு அருணுக்கும் தெரியுது. ஆனால் பழக்க தோஷம் இடலை, இனியும் அவங்க மாறமாட்டாங்கன்னு தான் தோணுது. ஆதியும் இதோடு நிறுத்திக்கலாம்னு ஸ்மைலோட ஆஃபீஸ்க்கு போக தேவையான எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்ப இருக்காரு. அருண் ப்ரோ, ஃபைல் ஏதாவது எடுக்கணுமா, நாங்கள் காரில் வெயிட் பண்ணவா? ஆதி அருணை பார்த்து என்ன கிண்டலாங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டுட்டு ரூமில் இருந்து வெளியே வராரு. பார்வதி, மாமா ஒரு நிமிஷம். ஆதி திரும்ப ரூமுக்கு போகிறாரு. ஆதி தான் ஆஃபீஸ் கிளம்பும்போது எப்பவும் ஏதாவது காரணம் சொல்லிட்டு பார்வதியை தேடி போவார். இன்றைக்கி வித்தியாசமாக பார்வதி ஆதியை ஸ்டாப் பண்ணுறத பார்த்து, ஷியாம் என்னடா எப்பவும் உன் அண்ணன் தான் இப்படி பண்ணுவான், இப்போ என்ன என் தங்கச்சியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? அருண் வாட்டோ டூ ஷியாம், ப்ரோ காட்டில் மழை, நமக்கு தான் ஒன்றும் இல்லை. அருணும் ஷியாமும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கூப்பிட்டது பார்வதி,
ஆதி இல்லைன்னு மறந்துட்டு பேசுகிறாங்க ரெண்டு பேரும். அட் ரூம் ஆதி, எதுக்குடா கூப்பிட்டேன், ஏதாவது சொல்லணுமா இல்லை தரணுமா? பார்வதி, ஆமாம் ஆமாம் தர தான் கூப்பிட்டேன். ஆதி ஏதோ எதிர்பார்த்தாரு, ஆனால் இதை எதிர்பார்க்கல. பார்வதி, அந்த நந்தினி உங்களை ரொம்ப கோவப்படுத்திட்டா, கோபமாக ஆஃபீஸ் போக வேண்டாம். அதான் அவர்கிட்ட தண்ணி கிளாஸை நீட்டி வெளியே போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போனால் நல்லது மாமா. ஆதி ஏமாற்றமா, இதுக்காக தான் உள்ளே கூப்பிட்டியா? பார்வதி ஆமான்னு வேகமாக தலையாடுறா. ஆதி தண்ணி குடிச்சிட்டு, இந்த வீக் நல்லா ரெஸ்டடு, மண்டேலேருந்து நீ ஆஃபீஸ் ஒர்க் ரெசியூம் பண்ணிக்கோ, ஈவினிங் பேசலாம், கேர்ஃபுல்லாக இரு, நான் கால் பண்ணுறேன், பாய். ஆதி ரூமை விட்டு வெளியே வர, ஷாம், ஏன் அருண் உனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நீ ஒரு நாள் கூட ஃபெயில் தேடினது இல்லையே, ஏண்டா? உன் கூட சேர்ந்தான்ல, இனி எங்கேருந்து ஃபெயில் தேடுறது? டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். ஆதி வேகமாக ஃப்ரண்ட்டில் போக, அருணும் ஷாமும் வாங்கின பல்பை ஃபீல் கூட பண்ண முடியாமல் வேகமாக ஆதி பின்னாடி போகிறாங்க. அட் நந்தினி ஹோம். நந்தினி எல்லா திங்ஸையும் உடச்சி போட்டு வச்சுருக்கா. அவளுக்கு ஆதி மேலே பயங்கர கோபம், மித்ரா மேலே அதுக்கு மேலே கோபம் இருக்குது. கோபத்தில் நல்லா கத்திக்கிட்டு இருக்கா. வனஜான் மித்ரா இந்த சிச்சுவேஷனில் தான் நந்தினி வீட்டுக்கு போகிறாங்க. மித்ரா, நந்தினி ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்க? நந்தினி மித்ராவை பார்த்ததும் கோபமாக போய் அறை விட்டு, எல்லாம் முன்னால் தான், இப்போ என்னென்னு கேட்குறியா? வனஜா, விடு நந்தினி, மித்ரா ஏதோ கோபத்தில் முட்டாள்தனமாக ஒரு காரியம் பண்ணிட்டான், அதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுவேன். நந்தினி, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதா ஆண்டி? என்ன தான் நீங்கள் ஆதி கடவுர் குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்கள, அந்த ரத்தத்தில் வரலை. நான் நந்தினி, நாகபுரி நந்தினி. ஆதி என் முன்னாடி என் வம்சத்தை தப்பாக பேசிட்டான், எல்லாத்துக்கும் இவ தான் காரணம். மும்பையில் வளர்ந்ததால் எல்லாத்தையும் மறந்துட்டா போல. அகிலா மாதிரி நந்தினியும் பேச வனஜாக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. வனஜா கோபமா, நந்தினி யார்கிட்ட என்ன பேசுகிறேன்னு பார்த்து பேசு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.